அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிசி மேத்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மீச்சிவா மற்றும் மீபேவா அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஓட்டி விடாமல் முழுசாக பார்த்து படித்து லேர்ன் பண்ணிக்கிறேங்க. இதுவரை நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்ஸ்டாகிராம் பேஜையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லி நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம் எஜுகேஷன் ரிலேட்டாக. ஸோ ஃபைனலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலன்னா ஸ்ரீதர் யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்கள், என் ஃபோட்டோவோட வரும், இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம், அதில் இருக்கிறத பார்த்து படித்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். நோட்டு, பென்னு நல்லா எழுதுகிற பேனை எழுதிக்கோங்க, நோட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதுவே உங்களுக்கு போதுமானது, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கொடுத்துட்டு மீபேவா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா காமன் மினிமம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஷார்ட்கட், காமன்னா மூணுத்துலேயும் இருக்கிறத எடுத்து எழுதணும். டூ இருக்கு, த்ரீ இருக்கு, ஃபைவ் இருக்கு, செவன் இருக்கு, புரியுதுங்களா? டூ டூ டூ, த்ரீ த்ரீ த்ரீ, ஃபைவ் ஃபைவ் ஃபைவ், செவன் செவன் செவன், லெவன் இங்கே மட்டும்தான் இருக்கு. எடுத்து எழுதிட்டு பவரில் எது மினிமம்னு பாருங்கள், டூவில் எது மினிமம் பவரில் இருக்கு, இது தான், அப்படி எடுத்து எழுதிடணும். த்ரீயில் எது மினிமம் பவர் இருக்கு, அதை எடுத்து எழுதிடணும். ஃபைவ்ல மினிமம் பவர் த்ரீ டூ, இங்கே எதுவும் இல்லைன்னா ஒன்று இருக்குதா அர்த்தம். ஸோ அதுதான். செவனில் எது மினிமம் பவர், இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். டூ க்யூப்னா எயிட்டு, த்ரீ ஸ்கொயர்னா நைன், ஃபைவ் எட்டு செவன், எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி, நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஜீரோ ஃபோர் த்ரீ டுவெல்லுக்கு டூ மிச்சம் ஒன்று, சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், டூ ஃபைவ் டூ ஜீரோ தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். காமன் மினிமம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கொஸ்டினை கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் மீ பே வா காண்க அப்படின்னு கேட்டால் காமன் மினிமம் காமன் மினிமம் காமன் மினிமம் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கொடுத்து மீ சீமா எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா ஆல் மேக்ஸிமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் மேக்ஸிமம், ஆல்னா எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன், டூ இதில் இருக்குது, த்ரீ இதில் இருக்குது, ஃபைவ் இதில் இருக்குது, செவன் இதில் மட்டும்தான் இருக்குது, லெவன் இதில் இதிலையும் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிற எல்லா நம்பரையும் என்ன பண்ணணும், எடுத்து எழுதிடணும். எழுதிட்டு அதனால தான் ஆல்னு போட்டுருக்கிறேன். பவரில் எது மேக்ஸிமம்னு பார்க்கணும், டூவில் எது மேக்ஸிமம் பவர், இந்த இருக்கு பாருங்கள், டூ பவர் ஃபைவ், த்ரீயில் எது மேக்ஸிமம் பவர்னு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், த்ரீ பவர் ஃபோர், ஃபைவ்ல எது மேக்ஸிமம் பவர், த்ரீ, செவனில் மேக்ஸிமம் பவர், லெவனில் மேக்ஸிமம் பவர், லெவனுக்கு பவரில் எதுவுமே கொடுக்கல, அப்போ ஒன்று இருக்க தான் அர்த்தம், அவ்வளோதான். இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுவே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, க்வெஸ்சன் பாருங்கள். நைன் பை டென், டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ், எயிட்டீன் பை தேர்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஒன் பை ஃபார்ட்டி, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. மீபேவா கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப். ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை நியூமரேட்டரில், இதுக்கு ஆப்போசிட் என்ன, ஹெச்சிஎஃப்க்கு ஆப்போசிட் எல்சிஎம், இதை டினாமினேட்டரில், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா தான், என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை மேலே, இதுக்கு ஆப்போசிட் என்ன, எல்சிஎம், அது கீழே. நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூலாம் பாருங்கள், நைனு டுவெல்லு எயிட்டீனு டுவெண்ட்டி ஒன், இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எஸ்சிஎஃப்னா என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் எது அப்படின்னு யோசிக்கணும். நைனு டுவெல்லு எயிட்டீனு டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி எடுங்க. நாலையுமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர், த்ரீயை வெளியெடுக்கிறேன், த்ரீயை வெளியெடுத்துட்டேன்னா இதில் எத்தனை த்ரீ இருக்கும், த்ரீ த்ரீ நைன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். டுவெல் எத்தனை த்ரீ இருக்கும், ஃபோர், எயிட்டீனில் எத்தனை த்ரீ இருக்கும், சிக்ஸ், டுவெண்ட்டி ஒனில் எத்தனை த்ரீ இருக்கும், செவன். அடுத்து மறுபடியும் இந்த நாலையும் டிவைட் பண்ணக்கூடிய ஏதாவது நம்பர் இருந்தால் வெளியிடுங்க. நாலையுமே டிவைட் பண்ணுற நம்பர் இல்லை, அப்போ இதை அடித்து விட்றணும். அடித்து விட்டு
இந்த பக்கத்தில் இருக்கல இதை மட்டும் சொல்லிடணும். இதுதான் HCF. அப்போ HCF நியூமரேட்டருக்கு என்ன வருது? த்ரீ. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் இது வராது, இது வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரலாம், இல்லை லாஸ்ட் ஆப்ஷன் வரலாம். ஏன்னா நியூமரேட்டரில் த்ரீ தானே இருக்கு. கவனிங்க, எல்சிஎம் டினாமினேட்டர், டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ பாருங்க, 10, 25, 35, 40. இதெல்லாத்துக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னு தெரியும்ல, சின்ன வயசில் ஸ்கூல் டேஸ்லேயே சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. காமனாக இருக்கிற வேல்யூவை வெளியில் ஃபைவ் எடுக்கிறேன். ஃபைவ் எடுத்துட்டேன் அப்படின்னா 10ல் எத்தனை ஃபைவ் இருக்கும்? 2. 25ல் எத்தனை ஃபைவ் இருக்கும்? 5. 35ல் எத்தனை ஃபைவ் இருக்கும்? 7. 40ல் எத்தனை ஃபைவ் இருக்கும்? 8. சரியா? நாலுலையும் காமனாக இருக்கணும்லாம் கட்டாயம் இல்லை, அது HCFக்கு தான். எல்சிஎம்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ரெண்டு நம்பருக்கு காமனாக கூட வெளியே எடுக்கலாம். 2 எடுத்துடுறேன், இதில் ஒரு 2 இருக்கும், இது எடுக்க முடியாதனால 5 அப்படியே இறக்கிறீங்க, 7 அப்படியே இறக்கிறீங்க. சரியா? 8ல் எத்தனை 2 இருக்கும்? 4 2. நெக்ஸ்ட் ஏதாவது காமன் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். எடுக்க முடியலல்ல, எடுக்க முடியலன்னா அதை அடிச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். 5 இன்ட்டு 2, அப்புறம் இந்த இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 வந்து விட்டுறேன், அது ஒன்றும் பெருசாக மாற்றத்தை நிகழ்த்தாது. 5 இன்ட்டு 2 10. இங்கே பாருங்க, 5 இன்ட்டு 4 20, 7 சொல்லிடலாம்ல. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 200 இன்ட்டு 7 1400. அப்போ டினாமினேட்டரில் 1400 வர மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான், 3/1400. புரிஞ்சுங்களா? இப்படி தான் சால்வ் பண்ணணும். எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை, லீஸ்ட் காமன் மல்டிபிள். இந்த 4 எண்களாலும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எது? த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 10, 25, 35, 40. எதுனா 1400. புரியுதா? இது வந்து இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் எது அப்படின்னு கேட்குறான். இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் இது, அதுதான் HCF. இங்கே அப்படி கிடையாது, இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் இது, லீஸ்ட் காமன் மல்டிபிள், இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் மட்டும் புரிஞ்சுன்னா போதும். இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை இதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. புரிஞ்சல நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராப்ளம்லாம். க்வெஸ்சன் பாருங்க, 2/3, 3/5, 4/7, 9/13, இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு மீச்சிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்துட்டு மீச்சியமாக கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து நியூமரேட்டரில் எழுதிருங்க. எல்சிஎம்க்கு ஆப்போசிட் என்ன? HCF. இதை அப்படியே டினாமினேட்டரில் எழுதிருங்க, அவ்வளோதான். இது ஃபார்முலா தான். நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்து எழுதுறேன், 2, 3, 4, 9. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இந்த 4 எண்களாலும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எது? ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 2, 3, 4, 9. அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிடலாமா? எல்சிஎம் எடுப்போம், 2வை வெளியே எடுத்துடுறேன், 1, 2, 2, 3 எடுக்க முடியாது, அதனால் அப்படியே இறக்கிடலாம். 4ல் எத்தனை 2 இருக்கும்? 2 இருக்கும். 9 எடுக்க முடியாது, இறக்கிடுறேன். நெக்ஸ்ட் 3யை வெளியே எடுக்கிறேன், எவ்வளோ வருது? 1, 3, 3 எடுக்க முடியாது. 2 9ல் எத்தனை 3 இருக்கும்? 3, 3, 9. புரியுதுங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 2 எடுப்பீங்களா? 2 எடுத்தால் 1, 1, 1, 1. அடுத்து 3 எடுப்போமா? 3 எடுத்தால் 1, 1, 1, 1. இந்த மாதிரி 1 வர வரையும் எடுக்கணும்னு சொல்லி சின்ன வயசில் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க, அதே மாதிரியே செஞ்சுட்டேன். அப்புறம் இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 2 12, 12 இன்ட்டு 3 36 வருது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ எல்சிஎம் எடுத்தால் 36. ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் HCF டினாமினேட்டர், டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ பாருங்கள், 3, 5, 7, 30. இதுக்கு HCF கண்டுபிடிக்கல. HCFனா என்னங்க? இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் எது? பார்த்தே சொல்லிடலாம், இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய 4 எண்களையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர். 3ன்றது 3 மட்டும்தான் டிவைட் பண்ணோம், 5ன்றது 5 மட்டும்தான், 7 7 மட்டும்தான், 13 13 மட்டும்தான். இதுவுமே இல்லையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1 1 என்ற நம்பர் இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிச்சா என்ன தான் கிடைக்குது? 1 தான் கிடைக்குது. அப்போ நியூமரேட்டரில் 36, டினாமினேட்டரில் 1. 36/1 = 36 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுங்களா? ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கன்னு கேட்டாங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அந்த நியூமரேட்டரில், இதுக்கு ஆப்போசிட் என்ன அந்த டினாமினேட்டரில், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. 2 எண்களின் மீப்பேவா 12, மீச்சிமா 144, 1 எண் 36, எனில் மற்றொரு எண் என்ன? HCF of 2 number is 12 and the LCM is 144.
இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 36, ஃபைன் த அதர் நம்பர் அப்படின்னு கேட்குறான். புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு க்வெஸ்டினை எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு போட்டுக்கங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு நம்பர் இருக்குது, அது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம், எடுத்தால் ஆன்சர் கிடைக்கும். அதே ரெண்டு நம்பருக்கு எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம், ஆன்சர் கிடைக்கும். அந்த ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல்னா, இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரிசல்ட் கிடைக்கல, அதுக்கு ஈக்குவல், அதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன வேல்யூ இருக்கோ அப்படியே எடுத்து போடுங்க. எல்சிஎம் இருக்கா? மீச்சியமா? இருக்கு, 144. எஸ்சிஎஃப் இருக்கா? எஸ் இருக்கு, மீ பேவா 12. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துட்டாங்க, 36. அப்படின்னா இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சிடலாமா? இங்கிட்ட மல்டிபிளேஷன் இருக்குது, இந்த பக்கம் போனிச்சுன்னா டிவிஷன் ஆகும். 144 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. 112 310. 133 4312 ரிமைனிங் டு 8. அப்போ இன்னொரு நம்பர் 48. ஆப்ஷனில் இருக்கா? எஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் இஃப் ஹாவ் அ டவுட், உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஒரு நம்பர் 36 சொன்னால் இன்னொரு நம்பர் 48 சொன்னால், 36 48 எல்சிஎம் எடுத்து பாருங்க, அவன் சொன்ன மாதிரி 144 வரும். அதே 36 48 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு பாருங்க, அவன் சொன்ன 12 வரும். புரிஞ்சா? இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை இதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, எஸ். இப்போ எழுதிக்கங்க க்வெஸ்சன் பாருங்க. மூன்று எண்களின் விகிதம் 3:4:5, அவ்வெண்களின் மீச்சிமா 2400, எனில் மீபேவா காண்க. மூணு நம்பர் இருக்குங்க, அந்த நம்பர் என்னன்னு கொடுக்கல, அதுக்கான ரேஷியோ தான் கொடுத்துருக்குறான், 3:4:5. அந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2400 வருது. அப்படின்னா அந்த மூணு நம்பருக்கு எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சனை எக்ஸாம்பிளை பார்த்துட்டிங்கன்னா, அந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு இப்படி போட்டுக்கங்க, இப்படி போட்டுட்டு இங்கனக்குள்ளே வர்றது எல்சிஎம், இங்கனக்குள்ளே வர்றது எஸ்சிஎஃப். புரியுதுங்களா? எல்சிஎம் கொடுத்துட்டானா 2400, நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ரிசல்ட் தான் 2400. புரியுதா? இங்கனக்குள்ளே வர்றது எஸ்சிஎஃப்னு சொல்லிட்டேன், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எல்சிஎஃப். இது இது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × 4 = 20, 20 × 3 = 60. அப்போ எனக்குள்ள என்ன போட்டோம்னா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2400 வரும், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாலே 60 ஆயிடுச்சு. இப்போ எனக்குள்ள 40 போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 2400 வரும். இது ஷார்ட்கட், இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தை. நார்மல் வேலை ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுக்காக ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுங்களா? இப்போ இதை கொடுக்கலன்னு வைங்களா, இது கொடுக்கல, இது கொடுத்துருக்குறான், என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதை எழுதிடுவீங்க. அப்போ ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தாலோ, ரேஷியோ கொடுத்துட்டு எஸ்சிஎஃப் கொடுத்தாலோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ மீபேவா எஸ்சிஎஃப் 40, அவ்வளோதான் முடிஞ்சு. நமக்கு ரேஷியோ தானே கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பர் என்னன்னு கேட்டால் என்ன சார் பண்ணுறது? எப்படி, மூன்று எண்களின் விகிதம் தான் கொடுத்தாங்க, அந்த மூணு நம்பரை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கும் சேர்த்து நம்ம தயாராகிடணும். எப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 40 × 3 = 120, இதுதான் ஃபஸ்ட் நம்பர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 40 × 4 = 160, இதுதான் செகண்ட் நம்பர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 40 × 5 = 200, இதுதாங்க நம்பரு. டவுட் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 120, 160, 200, இந்த மூணு நம்பரையும் எல்சிஎம் எடுங்க, 2400 வரும். அதே மாதிரி எஸ்சிஎம் கண்டுபிடிங்க, 40 வரும். அப்போ நம்பரை கொடுக்காமல் ரேஷியோ கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சல? எஸ். நோட்டில் எழுதிங்க, அழகாக புரிகிற மாதிரி. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்க போகிறது கிடையாதுங்க, இதனுடைய தொடர்ச்சியெலாம் அடுத்தடுத்து வீடியோவை பதிவு பண்ணி போட தான் போகிறோம். நீங்களும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு போய் போஸ்டிங்க உட்கார தான் போகிறீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நாளைக்கு என்னங்க நம்ம இன்றைக்கி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேரை பறக்க விடுங்க, லைக்கை தட்டி விடுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.